السلام عليكم. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العليم قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الكريم اللهم الله سبحانه وتعالى من الله يرجع الله من ما برم கருணையினால் இந்த குவைத் மண்டலத்தில் நடைபெறக்கூடிய அந்த வாராந்திர சொற்பொழிவில் மனிதகுலம் நேசிக்கும் மாமனிதர் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் பதியலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவ்வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண்ட தோழர்கள் நேசித்தார்களா இல்லையா? அதற்கு சமமாக ஆகாது. இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாமும், முஸ்லீம்கள் அல்லாத எத்தனையோ பெரிய அறிஞர்களும், முஸ்லீம் அல்லாத மக்கள் அத்தனை பேரும் நபிகள் நாயகத்தை அவர்கள் ஒரு மனித புனிதராக, ஒரு மா மனிதராக நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நபி தோழர்கள் நேசித்தார்களே, அப்போ அவர்கள் நேசித்த ஒரு நேசத்திற்கு ஈடாக ஆக போகிறது கிடையாது. அந்த நபி தோழர்கள் நபிகள் நாயகத்தை நேசித்ததற்கு உண்டான காரணம் என்ன? அப்படி ஒரு காரணம் என்ன? எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேன் அடைய வைக்கக்கூடிய ஈ மாதிரி ஈக்கள் மாதிரி மொய்த்தார்களே, அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒழுக்கமான அந்த வாழ்க்கை, நேர்மையான பரிசுத்தமான தன்னடக்கமான பிறர் நலம் நாடக்கூடிய பிறருக்கு தீங்கு இழைக்காத அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது காரணத்தினால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். நபியாக ஆவதற்கு முன்னாலும் நேசித்தார்கள். நபியாக ஆவதற்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ என்று ஒரு ஒருவரை சொன்னது கிடையாது. நீ கெட்டவர், நீ பொய் சொல்லக்கூடியவர், நீ நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர், நீ மோசடி செய்யக்கூடியவர், நீ ஏமாற்றுக்காரர், நீ உபச்சாரம் செய்யக்கூடியவர், நீ தீய நடத்தை கொண்டவர், தீய பழக்க வழக்கம் உடையவர் என்று தன்னை நபி என்று அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாலும் அந்த மக்கள் அப்படி சொன்னது கிடையாது. வேற எப்படி சொன்னாங்க? அல் அமீன் என்று சொன்னார்கள். நீ நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர், நாங்கள் பார்த்த மட்டிலே நாங்கள் பார்த்த வரைக்கும் உன்னை மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதரை நாங்கள் கண்டதில்லை. அசாதி, நீ உண்மையாளர், உண்மை பேசக்கூடியவர், உன்னுடைய வாயிலிருந்து நாங்கள் பொய்யை நாங்கள் பார்த்ததே கிடையாது, நீ பொய் சொன்னதே கிடையாது என்று அந்த மக்களும் போற்றக்கூடிய வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் நபியாகிறதுக்கு முன்னாடி அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மனிதர்களும் வெட்கி தலை குனியக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அறியாம் ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் இருந்தது. விபச்சாரத்திலேயே மூழ்கியவர்களாக, திருடையே தங்களுடைய குலத்தொழிலாக செய்து கொள்ளக்கூடியவர்களாக, கொலை கொள்ளை கற்பழிப்பு அத்தனையும் சர்வ சாதாரணமாக, மது அருந்துவது உட்பட்ட எல்லா தீமைகளும் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் அவர்கள் எப்படி போந்தார்கள் சொல்லாத, நீ நம்பிக்கைக்குரியவர், நீ வந்து உண்மை பேசக்கூடியவர், அப்படி ஒரு நன்மதிப்பை பெற்றிருந்த காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லும் பொழுது எதிர்ப்புகள் கடுமையாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டவர்களும் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தூதராக நியமித்ததை யாரும் பார்த்தது கிடையாது. யார் பார்த்தாங்களா அல்லாஹ் வந்து நான் தான் தூதர்னு சொல்லி மக்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தினா? கிடையாது. நான் மக்கள் எப்படி தான் நம்பினாங்க, இவர் பொய் சொல்ல மாட்டாரு, தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய இவர் பொய் சொல்லக்கூடியவர் இல்லை, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக இவர் சொல்லக்கூடியவர் இல்லை, ஆட்சி அதிகாரத்தை தன் கைவசத்தில் உண்டாக்க வேண்டும், தன் கைவசப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர் சொல்ல கிடையாது, இந்த மக்காவுடைய சாம்ராஜ்யத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் சொல்ல கிடையாது. அவர் சொல்லுகிறார், அதை நம்பக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். எதிர்த்தவர்களும் எதற்காக எதிர்த்தார்கள்? ரசூல்லாவை பிடிக்காதனால எதிர்த்தாங்களா? ரசூல்லா வந்து மோசமான ஆளுங்கிறதுக்காக எடுத்தாங்க? கிடையாது. அவர் ஒரு இறைவனை வணங்க சொல்றார். நாங்கள் கொண்ட கொள்கையை, அந்த சிலை வணக்கத்தை, அந்த சமாதி வழிபாடுகளை அதுகளை தடுக்கிறாரு. அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணுங்கிறாரு, இதெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு, இவர்களா ஒண்ணு சக்தி இல்லைன்னு சொல்றாரு, அதனால எதிர்த்தார்கள். அப்ப அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டது கூட அடிப்படையான காரணம் என்ன? அவர்களே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வாழ்ந்த முறை,
இது அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப பட்டவர்த்தனமா தெளிவா சொல்லி காட்டுறான். தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்று வாழ்வதற்கு அவர்கள் அந்த மக்கள் முன்னாடி வைத்த சான்று என்ன? பக்கத்து லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபலிஹி அபலா தஅக்கிலூன், நான் உங்களிடம் பல வருடங்கள் வாழ்ந்தவன் இல்லையா? உங்களோடு பல வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கவில்லையா? நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? நான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு இதற்கு முன்னாடி பல வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் பல ஆண்டுகள் உங்களோடு கழித்திருக்கிறேன், இதுவரைக்கும் நான் உங்களுக்கு அப்படியேதான் சொல்லியிருக்கிறானா? நான் இதுவரைக்கும் யார் மேலேயாவது அவதூறு பொய் குற்றச்சாட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கிறானா சொல்லியிருக்கிறானா? கிடையாது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வது மட்டும் எப்படி பொய்யா பொய்யா சொல்ல முடியுனா? நான் எப்படி பொய்யா சொல்லுவேன்? அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்துக்கு முன்னாடியே, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நாடி இருந்தால் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்க மாட்டேன். அல்லாஹ் நாடி இருந்தால் நான் இந்த செய்தியை கூட, வகை செய்தியை கூட, வேத செய்தியை கூட உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் என் மீது சந்தேகப்படுகிறீர்களா? உங்களுக்கு முன்னால் நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிரூபிப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை தான் முன்னாடி கொண்டு வைக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மாமனிதர், மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மக்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக மக்களுக்கு போராடுறாங்க, சொல்கிறாங்க அந்த மக்கள் வந்து இஸ்லாத்துல இணையக்கூடிய மக்கள் கடுமையான முறையில் சித்திரவதைக்கு உட்பட்டார்கள், உட்படுத்தப்பட்டார்கள், ஆளாக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் கொண்ட கொள்கையிலிருந்து வெளியே போக கிடையாது. இன்னும் ஒரு உச்சகட்டமாக நடந்த பொது போர்க்களத்தில் ரசூலுல்லா கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி பரவிய உடனே சில சகாபாக்கள் ஓடி போறாங்க. ஏன்? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான இஸ்லாத்துக்கு வந்தோம், அவர்களை நேசித்ததன் காரணமாக அந்த இஸ்லாத்துக்கு வந்தோம், அவர்களே மூத்தா போனதுக்கப்புறம் இந்த கொள்கையில இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்போ அல்லாஹ் அவங்களை கண்டிச்சு வசனம் அருள்றான், இந்த முகமதுக்காக நீ ஒன்று இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது, இந்த முகமது தூதர் என்னுடைய தூதராக இருக்கிறாரே அவருக்காக யாரும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது, அவர் கொல்லப்பட்டாலும் இறந்து விட்டாலும் என்ன ஆனால் நீ யாருக்காக இருக்கணும்? அல்லாஹுக்காக இருக்கணும்னு சொல்றான். அப்போ அந்த மக்கள் இதை நேசித்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நேசித்தார்கள், அவர்களைத்தான் அவர்கள் பார்த்தார்கள், அவர்களைத்தான் அவர்கள் கண்டார்கள். அவருடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள், அவருடைய எல்லா விதமான நல்ல குணங்களையும் நற்குணங்களையும் அவர் கண்டார்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப ஒரு சிலாயிட்டு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எப்படி சொல்றான், இன்னக்கல ஹுல்கின் அலீம், நபியே நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நற்குணத்தில் இருக்கிறீயே, அதனால தான் மக்களால் ஈர்க்கப்பட்டார்கள். மக்கள் வந்து மொச்சதுக்குன காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ஒரு நற்குணத்தில் இருந்தார்கள். மக்களை நேசிக்கக்கூடிய, மக்களை அரவணைக்கக்கூடிய, மக்களிடம் அன்பு செலுத்தக்கூடிய, மக்களை வாரி ஆறி அணைக்கக்கூடிய ஒரு தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். தன்னை நபி என்று முத முத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க. நபி இது கூட சொல்ல கிடையாது, எனக்கு என்னமோ ஆகிவிட்டது, எனக்கு என்னமோ நேர்ந்து விட்டது, என்னை போத்துங்கள், என்னை போத்துங்கள் சொல்லும் பொழுது அந்த ஹதீஜா அலி அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு தீங்கும் ஏற்படாதுங்க, நீங்க உங்களுக்கு ஒரு தீங்கும் ஏற்படாதீங்க, உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டால் நீங்க யாருக்காவது கேடுதல் செஞ்சிருக்காங்க. அந்த மக்கள் அப்படி நம்பியிருந்தாங்க, கேடு செய்வான் கேடு நினைப்பான், கேடு நினைப்பான் கேடு அடைவான்னு சொல்லுவாங்களா இல்லையா? நீங்க யாருக்காவது கேடு செஞ்சிருக்கணும், நீங்க யாரையாவது பகச்சிருக்கணும், யாரையாவது திட்டிருக்கணும், யாரையாவது ஏசிருக்கணும், பேசியிருக்கணும், யாருக்காவது துரோகம் செஞ்சிருக்கணும், அமானுங்க மோசடி பண்ணியிருக்கணும், இப்படி செஞ்சிருந்தா உங்களுக்கு கேடு ஏற்படும். நீங்க அப்படியாப்பட்ட ஆள் இல்லையே, சொந்த பந்தங்களை அரவணிக்கிறீர்கள், நன்மையை ஏவுகிறீர்கள், நல்ல காரியத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள், அதே மாதிரி பிறர் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் உதவி செய்கிறீர்கள். இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சர்டிபிகேட் யார் கொடுக்குறா? அவங்களுடைய மனைவி கொடுக்குறாங்க. இது ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவன் மேல இப்படி ஒரு சர்டிபிகேட் எல்லாரும் கொடுத்துட முடியாதுங்க. இப்ப வந்து சில பேர் கணவனுக்கு பயந்து வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க, உண்மையாகவே அவங்களுடைய உள்ளத்திலிருந்து யதார்த்தமான வார்த்தைகள் வராது. நிறைய பேர் நம்ம வந்து ஏடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்கள் மனைவி இடத்தில் சிறந்தவர் தான். ஊர் உலகத்துக்கு அப்படி நம்ம நடிச்சுட்டு போயிடலாம், பெரிய தொப்பி தலப்பாயம் கட்டிக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு அப்படியே பேசம் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரியும் நம்மளுடைய எல்லாமே? யாருக்கு தெரியும் அந்தரங்க ரகசியங்கள் அத்தனையும்? தன்னுடைய மனைவிக்கு தெரியும். மனைவி ஒருத்தன் அவ்வளவு சீக்கிரம் நல்லவன் சொல்லிட மாட்டா, உங்களுக்கு தயந்துகிட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவான், பணம் அனுப்ப மாட்டான், சம்பளம் தர மாட்டான், காசு தர மாட்டான் எப்படிங்கிறதுக்காக வேணா சில மனைவி சொல்லலாம். உள்ளார்த்தமாக யதார்த்தமாக தன்னுடைய மனைவியிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருகிறது. அவர் அப்படி வாழ்ந்ததனால் ஏன் வருகிறது? அப்படி வருகிறது அவர்கள் அதற்கு முன்னாடி யாரும் குறை சொன்னது கிடையாது. நபியாக ஆகிறதுக்கு முன்னாடியே குறை சொல்லவில்லை என்றால் நபியாக ஆனதுக்கு அப்புறம் யாராவது குறை சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ்வுடைய வகை தொடர்போடு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி எந்த விதமான மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது கிடையாது. மக்காவில் 13 வருஷம் அடி உலக வாங்கினாங்க, சித்திரவதை பட்டாங்க, கொல்ல போறோம்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு போறாங்க. அங்க போய் ஆட்சி தலைவரை தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவுடன் 10 வருட காலம் மதினாவே ஆட்சி செய்கிறாங்க. அந்த 10 வருட காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கை முறை என்ன, அவருடைய வாழ்க்கையினுடைய தராதரம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற வரைக்கும் பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர்,
தன்னுடைய 25 வயசுல திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிக்கும் போதெல்லாம் எப்படியா இருக்கிறாங்க, அவங்க செல்வந்தன் செல்வ நிலையில இருக்கிறாங்க. அவர்கள் ஆடு மேய்த்தார்கள், அப்புறம் வணிகத்தின் மூலமாக செல்வத்தை சேர்த்தார்கள். அதுக்கப்புறம் ஹரிஜார் அலில்லா அவர்களை மணந்ததின் மூலமாக மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆனார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த மக்களிடத்தில் அவரும் ஒரு பணக்காரர் ஆனார்கள். 40 வயசுல நபிங்கிறாங்க, 53 வயசுல அரசருங்கிறாங்க, ராஜாங்கிறாங்க. கடைசியில் 63 வயசுல தன்னுடைய போர்க்கவசத்தை அடமான வைத்து விட்டு திருப்ப முடியாத சூழ்நிலை, அவ்வளவு ஒரு ஏழ்மையான நிலையில மரணிக்கிறார்கள் என்றால் எப்படியாப்பட்ட தலைவரை நீங்க பெற்றிருக்கிறீர்கள்? இப்படி ஒரு தலைவர் உங்களுடைய வரலாறுல உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீர்களா? அப்படி யாரையாவது உங்களால காட்ட முடியுமா? ஆரம்ப காலத்தில் பணக்காரனாக செல்வந்தனாக இருந்து கடைசி அவன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வந்து உபயோகப்படுத்துவதற்கு ஒண்ணும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரு வழியும் இல்லை, தன்னுடைய ஆடைகளையும் தன்னுடைய பண்ட பாத்திரங்களையும் அடமான வைத்து தான் சாப்பிட்டான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தலைவரை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. நீங்க சாதாரண ஒரு அரசியல்வாதி, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து உறுப்பினர், வார்டு உறுப்பினர், கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, இப்படி யாரை வேண்டாலும் எடுத்துக்கிறீங்க. அவங்களை வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பான்? பிச்சைக்காரனா இருந்திருப்பான், ரோட்டு வழியே தெரிஞ்சிருப்பான், உன்னுக்கு வழி இல்லாமல் இருந்திருப்பான், டீ கடைகள் வியாபாரம் பார்த்திருப்பான், பேப்பரை புறக்கியிருப்பான். இது அவனுடைய வாழ்க்கையா இருந்திருக்கு. கடைசியில் அவன் எம்எல்ஏ, எம்பி இப்படி ஆனதுக்கப்புறம் அவனுடைய நிலைமை என்ன? 5 காலத்தில் தனக்கு என்று ஒரு தனி இடத்தை ஒதுக்கிக் கொள்கிறான், தனி செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்கிறான். அவனுக்கு ஏக்கர் கணக்கு இடம் இருக்குது, வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் ஊடு கட்டி வச்சிருக்கிறான். அப்படி எல்லாம் பணக்கார லிஸ்ட்ல இருக்கிறார்களே, ஆனால் நபி அல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்றால் எப்படியோ வாழ்ந்திருப்பார்கள். அந்த காலத்தில் உள்ள மன்னர்கள், ராஜாக்கள், அரசர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்தார்கள். நினைத்து அந்த காலத்தில் எதுவெல்லாம் வசதியாக இருந்ததோ அதையெல்லாம் அனுபவித்தார்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் எல்லா மன்னர்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்படி வாழ கிடையாது, அந்த வாழ்க்கை விரும்ப கிடையாது. ஏன்? வாழ்றதாக மக்களை ஏமாற்றி, மக்களிடத்தில் சுரண்டி, மக்களுக்கு அநியாயம் செய்து வாழ்வதாக இருந்தாலும் வாழ்ந்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் கொண்டு வந்து கொட்டுவதற்கு தயாராக இருந்தார்கள், கேட்டால் அள்ளி கொடுப்பதற்கு ரெடியாக இருந்தார்கள். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கடு அளவோடு ஏமாத்துறதுக்கு, அவர்களை வஞ்சகம் பண்ணுவதற்கு, அவர்களை ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு உண்டான வார்த்தை கூட ரசூல் தொடர்ந்து கிடையாது. பைத்துல் மால் பொருளில் வந்து பைத்துல் மால் ரசூலுல்லாஹ்வுக்கு தடுக்கப்பட்டிருக்குது, ஹராமாக்கப்பட்டிருக்குது. அதில் கிடக்கக்கூடிய ஒரு பேரச்சம்பளத்தை தன்னுடைய பேர குழந்தை எடுத்து சாப்பிட்டார்கள் என்ற காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தையுடைய வாயில விரலை விட்டு எடுத்து சொல்றாங்க, இது நம்மளுக்கு ஹராம், பாதி சாப்பிடக்கூடிய சின்ன குழந்தை எடுத்தது கூட அனுமதி கிடையாது. இப்படி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மக்கள் மனதில் ஏன் இடம் பெறாமல் இருந்திருக்க முடியும்? இன்னைக்கு நம்ம வரலாற்று சொல்றாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மனித சமுதாயத்தில் முதலிடம், மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவர் தான் சொல்றான், உலகத்தையே தன்பால் ஈர்த்த, தன்பால் கவனத்தை செலுத்த வைத்த ஒரு மாமனிதர் யார் என்றால் இந்த முகமது நபிதான். மக்காவில் வாழ்ந்த, அந்த அரபு பாலைவனத்தில் வாழ்ந்த இந்த முகமது நபிதான் முதலிடம். கிறிஸ்தவ அறிஞன் கொடுக்குறான் பட்டம், கிறிஸ்தவ வரலாற்று பேராசிரியர் அந்த கொடுக்குறான் மைக்கேல் ஹெச் ஹார்ட், அந்த 100 மனிதர்கள் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் எந்த விதமான ஒரு மோசடியும் பண்ணது கிடையாது, ஏமாத்துனது கிடையாது. சாதாரண தலைமை இல்லைங்க, அதிகாரம் உள்ள 2 தலைமை. ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர், உன்னவனு அகில உலகத்திற்கும் சக்கரவர்த்தி, இஸ்லாமிய மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி. இன்னைக்கு சாதாரண ஒரு பார்க்குற நம்ம ஒரு சாமியார் வேஷம் போடுறான், அவன் கடைசியில் என்ன ஆகி போயிடுது? இன்னைக்கு பார்த்தோமா இல்லையா? நம்ம சமீப காலத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், எம்பூட்டு பணம் இருக்குங்க கூட கணக்கு வழக்கு இல்லாத பணங்கள், நகைகள், பில்டிங்கள், ஏக்கர் கணக்கான சொத்துகள், இப்படியும் அந்த மதத்தை வைத்தும் ஏமாத்துறதுக்கு உண்டான வழிகள் இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை என்னைக்காவும் அந்த மார்க்கத்தை சொல்லி, மதத்தை சொல்லி கடு செலவால் ஏமாத்திருப்பார்களா? அப்படி அந்த மக்கள் ஏமாறக்கூடிய சமயத்திலே ரசூல் என்ன செஞ்சாங்க? தடுத்து நிறுத்தினார்கள். அப்படி சொல்லாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னால் அது நடக்க கிடையாது, என்னுடைய சந்ததியினால் என் குடும்பத்தினால் அது நடக்க கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய விதி திட்டம் மட்டும் நடக்கும் சொன்னாங்களா இல்லையா? ரசூல்லாவுடைய மகன் மரணித்தார், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆம்பளை பிள்ளை மரணித்தாங்க, அந்த குழந்தையினுடைய மரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப என்ன செய்யறாங்க? துக்கப்படுறாங்க. அல்லாஹ்வின் ததுமவு, என் கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, ஒரு கல்வி எழுத்தணும், என்னுடைய உள்ளமோ வேதனையால் வெம்புகிறது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் ஆழ்ந்திருக்கிறாங்க. வெளியில சில சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, அன்னைக்கு இந்த சூரிய கிரகணம் ஏற்படுது, அப்ப சில பேர் பேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகனுடைய மரணத்திற்காகத்தான் இந்த சூரியமே துக்கத்தை அனுஷ்டிக்குது, தன்னுடைய வெளியே ஒளியை வந்து என்ன செஞ்சிருச்சு, மறந்துக்கிருச்சு, பகல்லையே இருட்டா இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரசூல்லா அவ்வளவு கவலையிலையும் அவ்வளவு துக்கத்திலையும் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் அறியாமையில் செய்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த மக்கள் ஏதாவது தவறாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்னமோ, நம்மளுடைய மகனுடைய மரணத்திற்காக நடக்கும் தவறாக விளங்கி இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லவில்லை என்றால் அது அப்படியே அவங்களுடைய உள்ளத்தில் பதிஞ்சிடும் என்று சொல்லி அந்த அத்தனை கவலைகளையும் தூக்கி தூக்கி எறிந்து விட்டு அவர்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அப்படி சொல்லாதீங்க, நீங்க யாருடைய மரணத்திற்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் சூரியனோ சந்திரனோ துக்கம் அனுஷ்டிக்காது, அது அல்லாஹ்வுடைய 2 அத்தாட்சிகள் என்று சொன்னாங்களா இல்லையா? மக்கள் வந்து இருந்து ரசூலுல்லாஹ் புகழ்றது,
ஆனாலும் அதை விரும்ப கிடையாது. போலியாக போலக்கூடிய போல கூட ரசூலா விரும்ப கிடையாது. ஆனால் இது என்ன உண்மையிலே நடக்குது, யாரும் நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்குறமா இல்லையா, அரசியல்வாதிங்கிறான், ஒரு ஊரில் போய் இறங்குறான், இறங்கினவனு அங்கே மலைகளை பேஞ்சிட்டுன்னு வைங்க, அவனை கையில் பிடிக்க முடியாது. என்ன சொல்லுவான், இந்த மகான் வந்து இறங்கினார், இந்த சீதேக வந்து இறங்கினார், ஊரில் மலை கொட்டு வரும்னு கொட்டிடுச்சு. அவன் பல ஊருக்கு போயிருப்பான், மழையை பேஞ்சிருக்காது, பஞ்சத்தில் வாடி செத்து போயிருப்பாங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்கேன். ஆனால் ஒரு ஊரில் போய் இறங்கிடுவான், மழை பேஞ்சிடும், ஒரு ஊரில் இறங்கிடுவான், கரண்ட் மூணு நாளாக இல்லாமல் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே மாட்டி கரண்ட் வந்துடும், வந்து இறங்கினாரியா கரண்ட் வந்துருச்சுருவான். இதுக்கு முன்னாடி அவன் எந்த எத்தனையோ ஊருக்கு போயிருப்பான், டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து செதறி இருக்கான், நாலு பேர் செத்து போயிருப்பான், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்படி வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடியதை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்களே. ரசூலுல்லாவுக்கு சாதகமான அந்த தோழர்கள் பேசும்பொழுது ரசூலுல்லா விரும்ப கிடையாது. இப்படி சொல்லாதீ நீங்க, இப்படியெல்லாம் ஒருவருக்கு நடக்காது, அது அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் நடக்குது அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்களே. இப்போ எப்படி வாழ்ந்துருப்பாங்க, இன்னைக்கு ஆன்மீக தலைமை என்றால் அது எப்படியும் வாழலாம், எத்தனை கோடியையும் சம்பாதிக்கலாம்ங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக பதவியை வந்து ரசூலுல்லா எப்படி பயன்படுத்தினார்கள், மக்கள் எல்லாரும் ஏன் நேசிக்கிறார் என்று விளங்குதா, அந்த தோழர்கள் ஏன் நேசித்தார் என்று விளங்குதா. நம்மளை கடுகளவு கூட ஏமாற்ற கிடையாது, நம்ம மேலே பொய் சொல்ல கிடையாது, நம்மளுக்காக ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்படுறாங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செஞ்சாங்களா இல்லையா. அது மாதிரி என்ன, ஒரு பெரிய அரசராக இருந்தால் பெரிய ஆன்மீக தலைவராக இருக்கிறதோட என்ன செய்யறாங்க, பெரிய போர்ப்படை தளபதியாகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கக்கூடியவர், மிகப்பெரிய ஒரு போர்ப்படையை வைத்திருக்கக்கூடியவர் அப்படி இருக்க என்ன செய்வாங்க, மிகப்பெரிய ஒரு ஆணவத்தில் இருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு திமுறில் இருப்பாங்க. நம்ம வச்சதும் சட்டம், என்ன வேண்டாலும் செய்யலாம், எவனும் நம்ம கேட்க முடியாது, எழுத்து யுத்தம் செய்ய போனால் என்ன செய்ய முடியாது, நம்மளை எழுத்து எவனும் தாக்க முடியாது. அப்படி ஒரு நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது வலியை சண்டைக்கு போனார்களா, வலியை போய் இந்த நாட்டையான் தாக்கினார்களா என்றால் கிடையாது. தன்னுடைய மக்களையும் தன்னுடைய மார்க்கத்தையும் காப்பாற்றுவதற்காக தான் யுத்தத்துக்கு போனார்கள். ஒரு மாபெரும் ஒரு போர் சக்கரவர்த்தி போர் வீரராக இருந்தார்கள், மாபெரிய ஒரு போர்ப்படை தளபதியாக இருந்தார்கள். ஆனாலும் அவ்வளவு வீரத்தோடையும் அவ்வளவு ஆண்மையோடையும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு இரக்கமாக இருந்தார்கள். நீங்க பாத்தீங்களா, எவன்ட வீரம் இருக்குதோ பலம் இருக்குதோ அவன் இரக்கமே இருக்காது. எவன் ஒரு படையை வச்சிருக்கிறானோ, தனக்கு பின்னாடி 1000 பேர் அணி வகுப்பு ரெடியா இருக்கிறானோ, அவங்கள்ட்ட வந்து நீங்க கடுகளவோட இரக்கத்தை பார்க்க முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு படையை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியான படை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி படையெல்லாம் கிடையாது, மற்ற இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு படையும் கண்டதும் கிடையாது. யாரும் பார்த்ததும் ரசூலுல்லாஹ் என்ன உத்தரவு போடுகிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு படை. நீ பதில் போர்க்களத்தில் அந்த சம்பவத்தை நீ படித்து பார்த்தீங்களாக்க உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, இப்படி ஒரு நிலைமை ஆகிவிடுச்சு, எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது, இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மக்காவில் வந்தவங்க கத்துறாங்க, அவங்களை நம்ம வந்து ஒரு கை பார்த்துடணும், என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துடணும், ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு மதீனாவாசிகளும் சும்மா உட்காந்துருக்குறாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு, அதையே தான் பதிலாக சொல்கிறாங்க. மூணாவது கேட்குறாங்க, அப்போ அந்த மக்கள் அன்சாரி தோழர்கள், என்ற அன்சாரி தோழர்களை பொறுத்த அளவுக்கு அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. ஆனால் மக்காவிலிருந்து வந்தாங்களே, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள், சொந்த பந்தங்களை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டவர்கள், சொத்து சுகங்களை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சொந்த நாட்டில் வாழ முடியாமல், சொந்த பந்தங்களோடு சேர முடியாமல், சொத்துக்களை வச்சு அனுபவிக்க முடியாமல் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் மதினாவில் உள்ளவர்கள் அந்த விதமான எந்த கோபமும் கிடையாது. மக்காவாசிகளுக்கு மதினாவாசிகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, ஒரு சம்மந்தமும் கிடையாது. இவங்க ஏன் தேவையில்லாமல் அவங்களோட சண்டைக்கு போகணும், ஒரு காரணமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இப்படி கேட்கும்போது அந்த மதினாவாசி மதினாவுடைய தோழர் என்று சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களிடம் இருந்து தான் எதையோ எதிர்பார்க்கிறீர்கள், எங்களிடம் இருந்து தான் நீங்கள் இதையோ ஒரு பதில் எதிர்பார்க்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்ய சொன்னால் நாங்கள் செய்வோம், சாவுன்னு சொன்னால் சாவுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் சாவுன்னு சொல்லுங்கள், நாங்கள் செத்துடுறோம், நாங்கள் அப்படி ஒரு கூட்டம் தான் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா யுத்தம் நடக்குது. இப்படி தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். நேசித்ததுக்கு உண்டான காரணம் என்றால் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை நேசித்தார்கள், அந்த மக்களும் ரசூலுல்லாஹை நேசித்தார்கள். எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்றால், நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹை திட்டினதற்காக, ரசூலுல்லாஹ் வந்து ஒரு திட்டிடுவார், ஒரு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருவர், அவர் பேர் ஜெயிது, அவருடைய தாயார் என்ன செய்வாங்க, அந்த ஜெயிதை திட்டுவாங்க, ஆரம்பத்தில் அவங்க சும்மா இருந்துருவாங்க, கடைசியில் பார்த்தா ரசூலுல்லாஹை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, என்ன அந்த முகமதோட சேர்ந்து இப்படி நாசமா போயிட்டு அப்படி ஒன்று கடுமையாக திட்டின உடனே என்ன செஞ்சிருவாரு, அப்போ வந்து இவர் நீ முகமதை விட்டு வெளியே வரவில்லையானா நான் செத்து போயிடுவேன், சாப்பிடாம இருந்து செத்து போயிருவோம் அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. அப்போ இவர் சொல்லுவார், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மரணத்தை அல்ல 100 மரணத்தை தந்தாலும் நீ 100 தடவை செத்து போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, சாவுங்க, எனக்கு அதை பற்றி, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். அப்படி நேசித்தார்கள் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு நேரத்திலும் விட்டு கொடுத்தது கிடையாது. உகர் போர்க்களத்தில் வந்து தன்னுடைய மார்பை கேடயமாக பயன்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 7 தொடர்ச்சியாக 7 அன்சாரி சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி ஒரு மாமனிதர், இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு மாமனிதர், போர்ப்படை தளபதியாக இருந்து போர் செய்வதே இப்படியெல்லாம் வாழக்கூடிய அந்த நேரத்திலையும் அப்படி ஒரு கண்ணியமான சுற்றுலா இருந்தார்கள். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய சமுதாயம் பிற சமுதாய மக்களோடத்துக்கு எப்படி வாழ்ந்தார்கள் அதையும் நம்ம பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு எப்படி எப்படி சித்தரிக்கிறாங்க,
முகமது என்பவர் ஒரு தீவிரவாதி, ஒரு பயங்கரவாதி, அவர் வந்து ஒரு மதத்தை வந்து நேசிப்பதற்காக மற்றவர்கள்லாம் கொள்ள சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கருத்தை கொண்டு போறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாப்பட்டவர்கள் கிடையாது. அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அண்டி வாழ்ந்த அந்த சமுதாயத்தையும் ஒட்டி வாழ்ந்த சமுதாயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஆரவணைத்தார்கள், ரசூல்லாவுக்கு விஷத்தை கொடுத்து கொள்ள வேண்டும்ங்கிற அளவுக்கு பெண்கள் இருந்தார்கள். ஒரு பெண்ணு ரசூல்லாவ சாவடிக்கிறேன்னு இவரை கொன்றணுங்கிற அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுடைய தொடர்பு எப்படி இருந்திருக்கேன். இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு மேலே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது, நம்ம சர்வ சாதாரணமாக ரோட்டு நடமாடுவோமா, நடமாட மாட்டோம். அதே மாதிரி நம்மளுக்கு எதிரியாக உள்ள சமுதாயத்துக்கு வீட்டு போய் நம்ம சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி இருந்தார்கள், அந்த மக்களோடு அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தார்கள். நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்டால், நீங்கள் இஸ்லாத்தில் இல்லாவிட்டாலும் நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ரசூலாக இருந்தார்கள். அப்படி போனதுனால விஷத்தை வைக்க முடிஞ்சு. ஒரு யூத பெண்மணி ரசூல்லாக்கு விஷம் கொடுத்தார்கள் என்றால் ஏன், எதனால் கொடுக்கப்பட்டது? ரசூல்லா அப்படி அந்யோன்யமாக இருக்கிறாங்க, அப்படி நெருங்கி பழகிறாங்க, யார் என்னத்தை அன்பளிப்பாக யார் என்னத்தை கொடுத்தாலும் ரசூல்லா வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த பெண்மணி கூப்பிடுது விருந்துக்கு. இன்னொன்று, வேதம் கொடுக்கப்பட்ட உணவு நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற இந்து மக்கள் இருக்கவங்களா இருக்காங்களா, அவங்க வந்து காய்கறி சாம்பார் வச்சு கொடுத்தாங்க நம்ம சாப்பிடலாம், அவங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சா ஆட்டை அடிச்சு குழம்பு வச்சா நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனால் வேதம் இப்போ உள்ளவங்க இல்லை, இப்போ கொடுத்து இப்போ இருக்கிறாங்களா யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. இவங்க சும்மா பின்னாடி வந்தவங்க. அந்த ரசூலுல்லாஹி வேதம் கொடுக்கப்பட்டவர் உண்மையிலே இருந்தார்கள். அவங்களுடைய உணவு நம்மளுக்கு என்ன ஆக்கப்பட்டிருக்குது, ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ போய் ரசூலுல்லாஹி அவங்களோட சாப்பிட்றாங்க. இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக கங்கணம் பட்டி கொண்டிருந்தவர்கள் யார், அந்த யூதர்கள். அப்படி இருந்தார்கள். அதே நேரத்தில் யூதர்களை தன்னுடைய பணியாளாக வச்சிருந்தாங்க. அந்தரங்க பணியாளராக ஒரு யூதர் சிறுவனை வச்சிருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய சமுதாயத்தோடு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். தன்னுடைய போர் கவசத்தை கொண்டு போய் யார் அடமான வைக்கிறாங்க, கடைசி நேரத்தில் ஒரு யூத நேரத்தில் தான் கொண்டு அடமான வைக்கிறாங்க. அப்போ அவர் இந்த அளவுக்கு செழிப்பாக இருந்திருப்பார். ஒரு இஸ்லாமிய ஆட்சியில், ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் பிற சமுதாய மக்கள் எவ்வளோ சந்தோஷமாகவும் எவ்வளோ சுதந்திரமாகவும் செல்வத்தை எவ்வளோ வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம், எவ்வளோ சர்வ சாதாரணமாக இருக்கலாம் என்று வாழக்கூடிய அளவுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பிற சமுதாய மக்களோடு நடந்து கொண்டார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹி வாழ்க்கையும் இருந்தது. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நிலைமையில் இருந்தாங்க. அதே மாதிரி அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அரசாங்கத்தில் இருந்ததுனால, ஒரு பெரிய ஜனாதிபதியாக இருந்ததுனால, மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருந்ததுனால, அவங்க வந்து மக்களிடத்தில் வந்து ஏமாற்றி சாப்பிட கிடையாது. வசதி வாய்ப்போடு இருந்தாங்களா, எதையாவது மக்களுக்கு வந்து